வாங்கி நம்ம ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு கிராஃப்ட் செய்ய போறோம். ஸோ கம்மெல்லாம் தேவைப்படாது, ஜஸ்ட் நான் சொல்ற ஸ்டஃப்லாம் எடுத்துன்னு வாங்க, நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் கடிச்சிச்சா, பென்னா கடிச்சிச்சா, கொஞ்சம் டைம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் போய் எடுத்துன்னு வாங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணனா பாஸ் பண்ணிட்டு, இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் லாங்காக பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா வீ ஃபஸ்ட்டுலேருந்து பாருங்க, கரெக்டாக பண்ணிச்சுன்னா, ஐ மீன் கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ நான் இந்த நான் காப்பி பண்ண போகிறேன். ப்ளஸ் இங்கேருந்து அந்த மீடியெலாம் நான் பண்ணல. ஸோ லாஸ்ட் ஒன் மந்த் நான் பண்ணல. ஸோ நான் காப்பி பண்ண போகிறேன். இப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு, இப்படி ஐ மீன் ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இப்படி வச்சுட்டு அப்புறம் இப்படி பண்ணுங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி கரெக்டாக ஈக்குவலாக அப்புறம் நீங்கள் இப்படி ஃபஸ்ட்டுலேருந்து திரும்பணும். அம்மா அந்த பேப்பரை இப்படி பண்ணணும். அப்புறமா இப்படி அம்மா எல்லாம் சிஜர்ஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணுங்க. ஆனால் கிட்ஸுக்கு சிஜர்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, ஒரு குட்டி குழந்தைக்கு. ஸோ என்ன அம்மா கட் பண்ண சொன்னேன், இப்படி கட் பண்ணிட்டு அப்புறமா ஐ மீன் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஐ மீன் இப்படி போட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யறோன்னா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஹெட்டு, அம்மா இங்கேருந்து பாடி, இங்கேருந்து லெக்ஸு. ஸோ அதே மாதிரி சேம் இங்கேருந்து பண்ணால், ஆனால் இங்கேருந்து ரீச் பண்ணக்கூடாது லைனு, தெரியுதா? இங்கேருந்து இந்த லைன் வந்து வெளியில் ரீச் பண்ணக்கூடாது. ஸோ நான் கேர்ஃபுல்லி பர்ஃபெக்டாக நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டிச் செஞ்சுட்டேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து என்ன வேணால் வரையலாம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. A few moments later. So, first one na varinji vichitan. So, eppadi na nalla varai mudiyum? So, kanju enake theriyala eppadi irukkenu. So, second nam panna porom. Plus, naane eppadi color panna mathi. Eppadi kanju drawings vandichu color pannade. So, நான் இது பார்த்து நான் வந்து வேற மாதிரி நான் வரைகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ரூவன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ரெக்டாங்கிள் ரோபோட் இப்படி பின்னாடி திருப்பிட்டு நீங்கள் பண்ணுங்க. ஸோ இங்கேருந்து என்ன வேணால் வரையலாம். நான் இங்கேருந்து சாண்டா மேன் நான் வரையப்போறேன். ஸோ நான் வந்து இப்போ வர போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் இப்படி நான் பண்ண போகிறேன். ஸோ யூனிகார்ன் மாதிரி. ஸோ இப்படி நான் செப்பரேட்டாக என்ன வேணால் நான் வரைகிறேன். நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு தெரிஞ்சது அப்படி வரையுங்க. இது எப்படி கொஞ்சம் பேஸ் பண்ணுங்க ஐஸ். ஸோ ஏன்னா அப்படின்னு சாப்பிட்டுருந்தேன். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். எனக்கு இப்படி பண்ணாடியா பண்ணுங்க, வரலண்ணா ஒரு ரூலர் வச்சு பண்ணுங்க. இப்போ பண்ணிட்டீங்களா? எப்போ நான் இங்கேருந்து கையை போட்டு போகிறேன். ஸோ கையை இங்கேருந்து வரக்கூடாது. ஸோ அதுதான் நான் இப்போ
3 போடுறேன் இங்க இங்க என்ன 3 பண்ணுங்க இப்ப கர்வா சோ சோ அந்த லைன் வந்து வராது அம்மா இங்க வந்து இப்படி டம்ப் எடு இப்போ இங்க வந்து இப்படி லாங்கா பண்ணுங்க சோ இங்க இருந்து கொஞ்சம் லாங் நெய் ஐ மீன் லாங் ஃபிங்கர் இருக்குல்ல லாங் ஃபிங்கர் அம்மா அப்பமா இது இது வந்து பிரதர் ஃபிங்கர்ஸோ அது வந்து இது கொஞ்சம் ஹைட்டாக பண்ணி வைக்கணும் அம்மா இப்போ சிஸ்டர் ஃபிங்கர் இப்படி அப்ப லாஸ்ட் பேபி பிரதர் ஃபிங்கர் இப்போ நவ் யூ ஆர் டன் வித் தி ஹேண்ட் இப்போ செகண்ட் ஹேண்டு நீ இங்கேருந்து இந்த நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் இந்த நெக் ஸோ ஸோ இப்படி இப்படி தம்ப் மதர் ஃபிங்கர் அப்பமா பிரதர் ஃபிங்கர் சிஸ்டர் ஃபிங்கர் பேபி ஃபிங்கர் இங்கேருந்து கொஞ்சம் இப்படி பாருங்க ஸோ எல்ஃப் மாதிரி இல்லை மூஞ்சி வந்து கொஞ்சம் போடணும் ஸோ மூஞ்சி இப்படி போடுங்க ஸோ இங்கேருந்து எந்த ஃபோட்டோத்தையும் தெரியல ஸோ ட்ரெஸ்ஸு நம்ம கொஞ்சம் லாங்கு பண்ணிக்கலாம் அப்பமா இங்கேருந்து கொஞ்சம் சர்க்கலாக இல்லை ஐஸ்கிரீம் மாதிரியே செய்ய அம்மா இப்படி இப்படி வச்சிருப்பேன் நீங்கள் ஐஸ்கிரீம் பார்த்து ஓகே பண்ணிட்டோம் ஸோ இப்படி பண்ணுங்க அம்மா தென் வி ஆர் டன் வித் வி ஆர் டன் வித் த திங் நவ் இப்போ ஜஸ்ட் லாஸ்ட்டு கொஞ்சம் கீழே வரணும் இப்படி கீழே ஸோ லாஸ்ட்டு திங் ஒரு எங்கெண்டு ரீச் ஒன்று ஸோ இப்படி ஃபண்ணிங்களா அந்த ஐசிங் மாதிரி இருக்கும் லைட்ஸு இப்போ க்ராஸ் மாதிரியே பண்ணுங்க ஒரு க்ராஸ் ஸோ எட்டு பேட்டர்ன் ஆமாம் இப்படி 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 ஓகே ஸோ கொஞ்சம் கலர் பண்ணுங்க பென் வச்சு ஸோ கை வச்சுருந்தா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம் ஸோ நான் வந்து நான் இருக்குன்னு பண்ண போகிறேன் ஸோ கொஞ்சம் பேப்பர் கிழிஞ்சு கிழிஞ்சிக்கணும்னு நான் பார்க்குறேன் ஒன்று கிழிக்க மாற்றேன் ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டூடுஸ் உங்கள் பெஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன் ஸோ ஹோப் யூ லைக் திஸ் ஸோ இஃப் யூ ஃபண்ட்டிங்க திருப்பியும் அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிங்க ஸ்ட்ரைட் இப்படி ஸ்ட்ரைட்டு ஸோ பேட்டர்ன் மாதிரி தெரியும் லெக்ஸ் எல்லாம் லாஸ்ட் ஸோ வி டன் வித் எவ்ரி திங் இப்போ லாஸ்ட் ஒன் பண்ணி முடிச்சோடனே ஸோ வி ஆர் டன் இங்கெல்லாம் பண்ணக்கூடாது பேக்கில் ஸோ ஃப்ரண்ட்டு ஐ மீன் எப்போ வந்துச்சு ஸோ ஃப்ரண்ட்டுலேருந்து தெரியுதா ஃப்ரண்ட்டுலேருந்து நான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு ஃபைனல் தச்சு பொத்து நான் பண்ணிட்டுருக்கேன் பின்னாடி இங்கே பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணோன்னு ஸோ இங்கே பாருங்க இந்த 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 ஹெட் வந்து போட்டு அப்புறமா இப்படி பண்ணலாம் ஸோ என்னென்னமோ மாதிரி ஆயிடும் அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் வந்து அந்த பாடி யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ ஸோ இந்த லெக்கு கூட யூஸ் பண்ணலாம்
இல்லை நான் ஃபுல்லி அதே மாதிரி பண்ணேன். ஸோ நம்ம திருப்பி அந்த பின்னாடி நம்ம பண்ணலாமா? ஓகே. ஸோ இந்த சைடு லைன்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, லைன்லாம் எப்படி கூட செய்யக்கூடாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். A few moments later. So guys, இப்ப நான் முடிச்சிட்டேன். Thank you for watching. If I know example நான் உங்களுக்கு காமிக்கும். இப்படி பண்ணிட்டீங்களா? பின்னாடி இருந்து ஒரு ரெண்டு பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் நான் எந்த இது போட்டேன்னா ஒரே மாதிரி இருக்கு. இப்போ செகண்டு நான் இதுக்கு இந்த ஃபேஸ் போடுறேன். ஐ மீன் நான் இதுக்கு இந்த ஃபேஸ் போடுறேன். இப்போ செமையா இல்லை காய்ஸ்? ஸோ தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட் டு டூ திஸ். ப்ளஸ் நான் இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய். டாடி யூ ஆர் வெரி வெரி இச்சிரா தசோ மெமரி வெஸ்ட் போறோம்.